ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு செமையான ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் தானே, இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸை உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு வெறித்தனமான ஒரு கிளைமேக்ஸே, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் ஒரு கிளைமேக்ஸு, இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீஸு. அப்படி என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஒன்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேய்கள் மேலே நம்பிக்கையே இல்லாத நம்ம ஹீரோயின் இந்த பேய்களை வச்சு ஏமாத்துறது, பேய்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவன், இவெல்லாம் வந்துட்டு கையும் களமாக பிடிக்கிறத நம்ம ஹீரோனோட வேலையே. ஸோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன பையனோட ஆவி வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோன் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, உண்மையிலே அங்கே இருந்தது பேய் தானே அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2011 ஒரு செம்மையான ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன தி அவேக்கனிங். இந்த படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு ஹாலி ஃப்ரீக். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே லண்டன் 1921 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க, இவங்களோட பேர் மிஸ் கேட்கேட். நம்ம ஹீரோயின் இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தா செம செட்டப்பாக இருக்குது. இப்போ அங்கே ஒரு மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் வராரு, அவர் வந்து உட்காந்து என்னென்னமோ பண்ணுறாரு. இங்கே உள்ள எல்லாருமே ஏதோ மந்திரங்கள் மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு அவங்களும் அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஆள் வந்துட்டு என்னமோ பண்ணுறாரு அந்த கிளாஸில். இப்போ எல்லாருமே பயங்கரமாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க, எல்லார் மூக்கிலேருந்துமே ரத்தம் வருது. பார்த்தா அங்கே இருக்கிற ஒரே ஒரு லேடிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. அவங்க எல்லாருமே அந்த லேடியை நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை பார்க்க சொல்கிறாங்க. அந்த லேடி முன்னாடி இருக்கிற அந்த மெழுகுவட்டி டப்புன்னு அணிஞ்சிருது. இப்போ அந்த லேடியை அந்த கிளாஸை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த கிளாஸ் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸில் ஏதோ சின்னதாக ஒரு உருவம் மாதிரி தெரியுது. பார்த்தா அவங்களோட சின்ன பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிருப்போம் போல, அந்த பொண்ணோட பேர் ரோஸ் போல இருக்குது. அந்த உருவத்தை பார்த்துட்டு இவங்க ரோஸ் நீதானா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த உருவத்தை பிடிச்சி யாரோ இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அது உண்மையிலே ஒரு உருவமே கிடையாது, அது உண்மையிலே ஒரு பையன். அவங்க ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். நம்ம ஹீரோனோட ஒர்க்கே இதுதான், இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் நம்ம ஹீரோயினோட வேலை. அவங்க எல்லாருமே பிடிச்சி போலீஸ்க்கு கொடுக்கறது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. ஸோ இதை கையும் கலமாக அவங்க வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் இதெல்லாம் போய் கிடையாது, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்கிட்டயே விபதி அடிக்க பார்க்காத, நீ என்ன ஃப்ராடத்தனை பண்ணேன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கடியில் கையை விட்டு ஒரு பெரிய நூல்கண்டை எடுத்து வெளியில் போடுறாங்க. இந்த நூல்கண்டை வந்துட்டு அவங்க வந்து அந்த மெழுகுவத்தியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நூலை இழுத்த உடனே அந்த மெழுகுவத்தி அணைஞ்சிடுது. இந்த எக்ஸாம்பிள் உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள வந்துட்டு யாரும் மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ராபர்ட் மேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டு வந்திருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை, நான் இதுக்கு மேலே இந்த வேலையை செய்யறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்துட்டு இருமா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நம்பர் நம்ம ஹீரோயின் கையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நான் ராக்ஃபோர்டுங்கிற ஒரு ஸ்கூல்லேருந்து வரேன், அது கம்பரியாங்கிற ஊரில் இருக்குது. அது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கூலு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வீடுங்களாக தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால் அந்த சின்ன பையனோட ஆவி இன்னமும் எங்கள் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. நிறைய சின்ன பசங்க அந்த ஆவியை பார்த்ததாகவும் அது வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்ததாகவும் சொன்னதாக அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. அது வந்து அந்த ஸ்கூலில் எடுத்த ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஒன்று. அந்த ஃபோட்டோவில் ஒரு உருவம் இருக்குது, ஒரு பையன் மாதிரியே இருக்குது. ஆனால் அவங்க இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது யாராவது பையன் ஓடிருப்பான், அது வந்து கேப்சர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நபர் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கிறாரு. 1902, 1903, 1904 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வருஷம் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அந்த பையனோட உருவம் இருக்குது. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறமாவும் நம்ம ஹீரோயின் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஸ்கூல் ஒரு போர்டிங் ஸ்கூல், அங்கே ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுமே கிட்டத்தட்ட அனாதைகள் மாதிரி தான். ஏன்னா அவங்க எப்போயாவது தான் வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க ஏற்கனவே பேரண்ட்ஸை பிரிஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க. இதில் இது வேற அவங்களுக்கு பயங்கரமான மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம மேலரி கூட போகிறாரு. அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற ஜூட் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இப்போ காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணால் இவங்க பேசிக்கிட்டே அந்த ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த ஸ்கூல் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே போயிட்டு மேலரி வந்துட்டு ஒரு மெய்டை வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி வர்றான். ஸோ அவங்க வந்துட்டு இனிமேல் நம்ம ஹீரோயினை டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆஹா ஒவ்வொன்றா பேசுகிறாங்க.
ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கதே குறி குறுன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இப்போ அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது மேலர் என்ன சொல்கிறாருனா, இந்த பெயிண்டிங்லாம் நாங்கள் வாங்கலை, இந்த பெயிண்டிங்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வாழ்ந்தவங்க வந்துட்டு வாங்கி வச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணுறாங்க. ஹெட் மாஸ்டர் வந்துட்டு எப்படியா அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ மேலர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஸ்கூலில் ஒரு பையன் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருப்பான், அவன் வந்துட்டு அந்த பேயை பார்த்து தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிப்பாங்க. ஸோ அந்த பையன் இறந்து போன இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா இந்த டெடிபேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கண் அந்த மாதிரி ஒன்று கிடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே யார் பொம்மையெல்லாம் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த மயிலே செத்து போன அந்த வால்டருங்கிற பையன் கிட்ட தான் ஒரு பொம்மை இருந்தது அப்படின்னு சொல்ல அவங்க வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பொம்மையில் அந்த கண்ணை வச்சு பார்த்தா அந்த கண் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ செத்து போன பையன் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கையில் அந்த பொம்மையை வச்சுட்டு இருந்திருக்கான். அங்கே கட் பண்ணால் இப்போ ஒரு கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. ஒரு டீச்சர் நின்றுட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் மிரட்டி பாடம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இப்போ அவர் வந்துட்டு பயங்கரமாக இருமிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அந்த இடத்துக்குள்ளே இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. இப்போ அங்கே இருக்கிற மெய்டு வந்து அங்கே டீச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பசங்கக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து டேரெக்டாக மேட்ரிக்கே வந்துடுறாங்க. அந்த பசங்கக்கிட்ட உங்களெல்லாம் யாராச்சும் கோஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேட்குறாங்க. அந்த பசங்க எல்லாம் அப்படியே அமைதியாகவே இருக்கானுங்க. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் கையை தூக்குறான். அந்த பையன் பட்டு பட்டுன்னு எழுந்து நான் அந்த கோஸ்ட்டை பார்த்துருக்கேன், அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அது சீக்கிரமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினை அவன் சொல்கிற எல்லாத்துக்குமே கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையிலே அங்கே கோஸ்ட் தான் இருக்கா இல்லைனா இதில் எல்லாத்தையும் வேற யானா செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களும் அவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வீடு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டும் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்பில் ஏதாவது மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்க, இப்போ அந்த ரூமில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குது, அதில் நம்ம ஹீரோயினை கூட்டோன்ட்டான் பார்த்தீங்களா மேலரி, அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அதில் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு எது சவுண்டு கேட்குது. ஹீரோயினும் எந்த ரூமில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ரூம் வாசல் எல்லாத்துலேயுமே ஒரு பேப்பர் போட்டு அதில் ஒரு கெமிக்கல் கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் காலை வச்சா கண்டிப்பாக அந்த கால் தடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களை வந்துட்டு கிராஸ் ஆகிறாங்க ஒரு இடத்துல, அங்கே ஒரு பையன் வந்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோயின் தண்ணியோட ஒரு கால் தடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீஸ் வந்துட்டு அப்படியே உடஞ்சி கிடக்குது. இப்போ டக்குன்னு எதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயின் எல்லாரும் வாசல்லையும் சில வாசலில் வந்து மணி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மணி வந்துட்டு ஆடுது. ஸோ இவங்க அந்த மணிக்கு சத்தம் கேட்குற இடம் எங்கேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த கெமிக்கலை மறிச்சுட்டு ஓடனா அந்த கால் தடம் தெரியுது. சரின்ட்டு இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அது ஒரு ரூம்குள்ளே போகுது. ஆனால் அந்த ரூம்குள்ளே எந்த கால் தடமுமே இல்லை, அங்கே யாருமே இல்லை. ஆனால் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டு போகலை, யாரோ ஒரு சின்ன பையன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ அவங்க பக்கத்தில் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்துட்டு இந்த பில்டிங்கோட மொத்த மாடல் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ இவங்களும் அதை போயிட்டு போட்டு திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொடூரமாக ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. பார்த்தா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு நடந்து போகிறாரு. அவர் கையில் வந்துட்டு கன்று வச்சிருக்காரு. யாரும் அவன் கன்று வச்சுட்டு ராத்திரியில் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இருட்டுக்குள்ளேருந்து நம்ம மேலடி வராரு. அவரை பார்த்து நம்ம ஹீரோயின் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பயந்து போயிடறாங்க. இப்போ அவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் நல்லா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் விடியுது. இப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட காலில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பேப்பரில் ஒரு கெமிக்கலை கொட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கெமிக்கலை யாரோ ஒரு பையன் வந்து மிரிச்சிருக்கான். ஸோ அந்த பையனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி ஒரு கெமிக்கலை வந்துட்டு அந்த பையனோட காலில் அடிக்கிறாங்க. ஒரு பையனோட காலில் மட்டும் அந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது. ஸோ கை காலமாக அந்த பையன் வந்து மாட்டிக்கிறான். நீ தானே அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாரையும் பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அந்த சின்ன பையன் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லி இந்த மாதிரி கிளாத்தை ஏதோ தலையில் மாட்டிக்கிட்டு என்னை நீ தானே பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் வந்துட்டு ஒத்துக்கிறான். ஆனால் அவன் அங்கே இருக்கிற ரெண்டு பசங்களை கையை காட்டி நான் மட்டும் இதை பண்ணலை, அவங்க தான் என்னை இதை பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்ல அந்த பிரின்சிபல் வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு நீங்கள் தான் அந்த வால்டரோட சாவுக்கும் காரணமாக அவனை நீங்கள் தான் பயமுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையன் வந்துட்டு இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்லு இல்லைனா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சு அப்படியே அடிக்கிற மாதிரி போகிறாரு. அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்த்து நீ ஒன்று நல்ல மாதிரி பண்ணாத, உனக்கு இந்த சாவில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை பார்த்தே கேட்டுறாங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நீங்கள் ஒரு மருந்தை யூஸ் பண்ணுறீங்க, அந்த மருந்து வந்து உங்கள் ஹேண்டில்லையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா டோஸ்லையும் நான் ஸ்மெல் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் செத்து போன பையன் அந்த வால்டரோட பொம்மையும் நான் வந்து பார்த்தேன், அந்த பொம்மையிலையும் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துச்சு, ஆஸ்துமா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் அந்த மருந்து யூஸ் பண்ணிக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பையனோட சாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், எப்படி அவனோட பொம்மையில் உங்களோட ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீச்சரும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஒத்துக்கிறாரு. நான் அந்த பையனை அன்றைக்கி நைட் பார்த்தேன், அவன் வந்துட்டு ஏதோ பேயை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் வந்தான், அவன் அந்த காரிடாரில் நின்றுட்டு இருந்தான், ஆனால் அவன் ஏதோ போய் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு நான் பனிஷ் பண்ணி கொடுக்குறதா நினச்சி அவனை வந்து வெளியில் நிற்க வச்சுட்டேன், அவன் இறந்து போயிடுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டீச்சர் சொல்கிறாரு. இப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே புரிய வருது. அந்த சின்ன பையன் ஒருத்த செத்துப்பானு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த பையன் வந்து பேயை பார்த்துலாம் இறந்து போல, அவனுக்கு வந்து ஆஸ்துமா இருந்திருக்கும். அவன் வந்து ராத்திரி வந்து இந்த மாதிரி வந்து இவர்கிட்ட சொன்னோன்னா இவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் நிற்க வச்சிருவார். அவன் அந்த பணியில் ஆஸ்துமா அட்டாக் வந்து தான் இறந்து போயிருப்பான். ஸோ இப்போ அங்கே உள்ள எல்லாருமே இது வந்து ஒரு பேய் கிடையாது, இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்துட்டு அந்த டிரைவர் ஒருத்தன் இருந்தால் பார்த்தீங்களா, ஜூடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஊருக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமாம் நான் இன்றைக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ வந்த வேலை இன்னும் முடியல, நீ கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் இப்போ திரும்ப அந்த ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஹாஃப் டைம் முடிஞ்சு லீவ் விடுறாங்க. அந்த பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. அப்படியே நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு அவன் சொன்னதே நினச்சி ஒரு பாலத்துக்கிட்ட வந்து நின்றுருக்காங்க ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு சிகரெட் பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த சிகரெட் பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோயினோட லவரோடது, அவர் இறந்து போய்ப்பார். ஸோ சென்டிமெண்ட்டாக இவங்க வந்து அதை வச்சிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க எல்லாத்தையும் வந்து கீழே போட்டுறாங்க. இப்போ அந்த சிகரெட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இப்போ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை விட்டு பார்த்துட்டு இப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் வந்துட்டு போய் தான் இதெல்லாம் வந்து நம்மளோட பிரம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணிக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த ராபர்ட் மேலரி இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்துட்டு தூக்கிட்டு வராரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிச்சனில் உட்காந்துருக்காங்க. அங்கே அந்த மெய்டு மட்டும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கூட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்ம ஹீரோயினை கொடுக்குறனு பார்த்தா இல்லையா, அவன் வந்துட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால அவன் அந்த ஹோம்லேயே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே எழுந்து வராங்க. அந்த பாத்ரூமில் ஏற்கனவே ஒரு ஹோல் வழியாக இவங்க பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வழியாக இவங்கள யாராவது பார்க்குறவங்களோ நினச்சிக்கிட்டு இவங்க வந்துட்டு அந்த ஹோல் வழியாக பார்க்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தன் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அவன் அந்த மாடி படிக்கட்டில் வந்து போயிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினை அவன் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரு ரூமில் இவங்க ஏற்கனவே ஒரு மாடல் ஹவுஸ் பார்த்தாங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இப்போ அவங்க போயிட்டு அந்த மாடலில் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொம்மை மாதிரிலாம் இருக்குது. அந்த ஸ்கூலில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி சின்ன சின்ன பொம்மையாக வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த பேயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுது. அந்த மேலரி குளிக்கிறது இவங்க வந்துட்டு ஒரு ஹோல் வழியாக பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொம்மையாக செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்காங்க. இதை விட அல்டிமேட் என்னன்னா இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஹவுஸை அதையே வந்துட்டு ஒரு பொம்மையாக செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. அதை விட அல்டிமேட் என்னன்னா இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்கிறத பின்னாடி நின்று ஒரு பையன் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போய் நம்ம ஹீரோயின் திரும்புகிறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. டக்குன்னு அந்த கதவு மட்டும் ஆடுது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு மாதிரி எப்படி டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்போ அந்த மேலரியே அந்த மெய்டே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரூமில் இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் மேலரியை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ மேலரி நீ தான் எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சே, இனிமேல் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு இல்லை இங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மெய்டும் டாமும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அந்த டாம் வந்துட்டு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டிவைஸை பார்த்துட்டு அந்த மெய்டை வந்துட்டு பார்க்க சொல்கிறான். இப்போ அவங்களும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு தெர்மோமீட்டர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் இருக்கிற நீடில் அப்படியே ஆடுது. ஸோ இப்போ அந்த மெய்டு இதை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸை பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது என்ன இப்படி மாதிரி இருக்குது, அப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தா அந்த இடம் கோல்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டை திறந்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு முயல் பொம்மை இருக்குது. அந்த முயல் பொம்மையை அப்படியே அவங்க வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த முயல் பொம்மையை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொம்மையை பார்த்து இப்போ அங்கே இருக்கிற டாம் வந்து பயப்படுறாங்க. அந்த பொம்மையை ஆன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு ரைம்ஸ் மாதிரி கேட்குது. இந்த ரைம்ஸை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைம்ஸை ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த ரைம்ஸோட அர்த்தத்தை சொல்கிறாங்க. அந்த ரைம்ஸோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டில் இருக்கிற எல்லா பறவைகளுமே பறந்து போச்சு, ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் கூட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து அப்படியே அங்கே மேட்ச் ஆகும். அது என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆனால் அங்கே இருக்கிற டாம் மட்டும் அங்கேயே இருப்பான். ஸோ இதை பார்த்து அந்த டாம் வந்து பயந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வெறும் பொம்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டாம் மட்டும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரூமில் தனியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த டாமும் நம்ம மெய்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் சீட்டு கட்டு மாதிரி எதை வச்சு விளாண்டுட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி அசைது. இப்போ அவங்க வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அந்த ஆரோ எல்லாமே நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தையே காமிக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போய் அங்கேருந்து வெளியில் ஓடி போகிறாங்க. வெளியில் ஓடி போய் பார்த்தா
இப்போ அங்கே இருக்கிற படிக்கட்டிலேருந்து ஒரே ஒரு பால் மட்டும் உருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் அந்த டாம் தான் பண்ணுறான் போல இருக்குது பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே, இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டாமை திட்டிக்கிட்டே இதெல்லாம் நீ தான் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா யாரோ ஒரு லேடி நடந்து போகிறாங்க, அங்கே ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வேணாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சில ஒயர்ஸ்லாம் வச்சு கேமராஸ்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காலத்து கேமராஸ்லாம். ஸோ இப்போ அந்த கேமராஸ்லாம் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்து பார்க்குறாங்க. அப்படியே எழுந்து பார்த்தா இப்போ அங்கே யாருமே இல்லை. இப்போ அங்கே நம்ம டாமும் அந்த மெய்டும் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த டாம் பிடிச்சி எதுக்காக அப்படிலாம் பண்ணுறேன், என்னை எதுக்காக பயமுறுத்துன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ அந்த மெய்டு இல்லாமல் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் நான் எதுவுமே பண்ணலை, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம மேட்டில் போய்ட்டு மீட் பண்ணுறாரு. மேலே அவ்வளோ ரூமில் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இப்போ கீழே விழுந்தப்போ அங்கே இருக்கிற கேமராஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தது இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸில் ஏதாவது கண்டிப்பாக ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ டெவலப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு செம ட்விஸ்ட்டு. அது என்னென்னா, இவங்க கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ கீழே விழுந்தப்போ அந்த ரூமோட கார்னரில் ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இல்லை இதெல்லாம் எப்படி உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இப்போ நம்ம ஹீரோயின் மாட்லி கிட்ட நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு லவ் உண்டாகுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம மாட்லி வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்டு வந்து கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஸ்கூலில் இருக்கிற ஒரு பெல்லை வந்துட்டு பயங்கரமாக யாரும் அடிச்சுக்கிட்டுருக்காங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான உருவம். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த தலைவணியை போட்டு அடி அடின்னு அடித்து கிழிச்சிடுறாங்க. இப்போ அந்த கிழிஞ்சு கிடக்கிற தலைவணிக்குள்ளே நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து எடுக்கிறாங்க. பார்த்தா இவங்க தண்ணிக்குள்ளே போட்ட அந்த சிகரெட் பாக்ஸு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே இங்கே நம்ம டாமை காட்டுறாங்க, அவன் வந்துட்டு டேபிள் டென்னிஸ் மாதிரி என்னத்தையோ விளையாடிட்டு இருக்கான். இங்கே நம்ம மாடலி அந்த பெல்லை யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் இவர் யாரோ வச்சு லாக் பண்ணுறாங்க. அப்படியே இங்கே நம்ம மெய்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அங்கே இருக்கிற தலைவணிலாம் கிழிஞ்சு கிடக்குது. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகி அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த டிரைவர், அவனை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீயும் மார்லியும் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, என் கிட்ட இல்லாதது எது அவன் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் அவனை கண்டுபிடித்திட்டுறாங்க. இப்போ பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயினை ஒரே அடி அடிச்சிடறான். அப்படியே இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே அடித்து இழுத்துட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இங்கே நம்ம மார்லி எப்படியோ அந்த கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வந்துடுறாரு. இப்போ வெளியில் வந்து அவர் அந்த பில்டிங் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போனால் பார்த்தீங்களா அவன் வந்து நம்ம ஹீரோயினை சாவடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கத்துன சவுண்டு தான் நம்ம மார்லிக்கு வந்து கேட்டிருக்கு. இப்போ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த பயங்கரமான உருவம் வருது. இதை பார்த்தா அவனே பயந்து போயிடறான். இப்போ அவன் என்னன்னு தெரியாமல் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வந்து தவந்து தவந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டையை வச்சு அவனை ஒரே அடி அடிச்சிடறாங்க தலையிலேயே. இப்போ அவனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த ஸ்கூலில் கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அந்த மெய்டு நம்ம மேலேலாம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஜூடை வந்துட்டு என்ன தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான், நான் அவனை அடிச்சிட்டேன், அவன் காட்டுக்குள்ளே உழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம மேலே நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு உள்ளே போ, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் மேலே கிட்டே இந்த விஷயம்லாம் டாமுக்கு தெரியும், ஆனால் டாமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் பயந்து போயிடும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம மேலே என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம மூணு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலரி அப்புறம் மெய்டு இவங்க மூணு பேர் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க டாம் அப்படிங்கிற ஒருத்தன் கணக்குலேயே இல்லை. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா டாம் இங்கே தான் இருக்கான், அவன் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ அங்கே இருக்கிற பிளாக் போர்டில் எல்லா சில்ட்ரன்ஸுமே போயிட்டாங்க ஒரே ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் போய் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற கபோர்டு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கபோர்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா இங்கே நம்ம மேலே வந்துட்டு அந்த பாடியை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒரு கபோர்டுக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா, ஆனால் அந்த மாதிரி இந்த கபோர்டு இல்லை, இந்த கபோர்டு வந்துட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கே போகுது. அந்த பேஸ்மெண்ட்லேயும் இந்த வீட்டோட ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க, அதுலேருந்து ஒரு குரல் கேட்குது, நான் வேணும்னு யாரும் பயமுறுத்தலை அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் எனக்கு நல்லாவே தெரியும், நீ வெளியில் வா அப்படின்னு சொல்ல, இப்போ திடீர்னு அந்த பக்கமாக ஒரு கொடூரமான ஒரு உருவத்தோட ஒரு பையன் மாதிரி ஒருத்தர் நடந்து வரான். அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து அவனை மறைச்சிருது. அப்படியே அவன் கிராஸ் ஆகி இந்த பக்கமாக வரான். பார்த்தா அது நம்ம டாமு. ஸோ இவ்வளோ நாளாக இந்த ஸ்கூலில் பயமுறுத்திட்டு இருக்கிறது, எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிறது இந்த டாமுங்க இந்த சின்ன பையன் தான். ஆக்சுவலாக இவன் வந்துட்டு ஒரு இறந்து போன ஒரு பையன், ஒரு பேய். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே புரிய வரும். ஹீரோயின் உன்னால் அந்த கோரமான ஃபேஸை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு என்னால் சில நேரங்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரி என்னால் மட்டும் உன்னை எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு
சொல்லி கேட்க, பேய்கள் வந்துட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாம் வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோயின், நீ எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு இல்லை நீ தான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஆனால் அவங்க சொல்லுன்னு சொல்ல இவன் வந்துட்டு இல்லை அது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக கோபமாயிடுறாங்க, பயங்கரமாக கத்தி அவனை இங்கேருந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்திடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டாய் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாய் ஹவுஸை பார்த்துட்டு அப்படி திரும்புகிறாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கு, அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை திறந்து பார்க்குறாங்க, அதில் ரெண்டு பொம்மை இருக்குது, அதில் கோட் சூட் போட்ட ஒரு நபர் மாதிரி ஒரு பொம்மையும் ஒரு லேடி மாதிரி ஒரு பொம்மையும் இருக்குது. இதை பார்த்தோம்னா நமக்கு ஹீரோயினுக்கு புரியுது, ஏற்கனவே இதே மாதிரி உருவத்தை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் சந்தேகப்பட்டு எல்லா ரூம்ஸையும் திறந்து பார்க்குறாங்க, அதில் ஒரு ரூமில் ரெண்டு சின்ன பொம்மைகள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு பக்கத்து ரூமில் ரெண்டு பெரிய பொம்மைகள் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொம்மைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கேருந்து வெளியில் வராங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கபோர்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ண முடிய யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க, ரெண்டு சின்ன பசங்க வந்து உட்காந்துருக்காங்க, அங்கே வந்துட்டு ஒரு நபர் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃப் கிட்ட. ஸோ இவர் தான் நம்ம ஹீரோயின் வந்து கனவுல பார்த்தாங்க இல்லையா, அவர் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட தனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அதான் டாம் இருக்கானே அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்துட்டு டாமை பற்றி பேசாத, டாம் வந்துட்டு சரியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. பேசிட்டே இருக்கும்போது டென்ஷனாக அந்த நபர் ஒரு கிளாஸ் பீஸை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்சிது இல்லையா, அந்த சீனை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஹீரோனோட சின்ன வயசில் நடந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து மறந்து போயிருக்காங்க, இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோனோட அம்மா தான். ஸோ இப்போ அந்த நபரை வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே சுட்டு தள்ளிடுறாரு. இப்போ அந்த கபோர்ட்குள்ளேருந்து அந்த சின்ன பொண்ணு எழுந்து வர, அதாவது நம்ம ஹீரோயின். ஸோ இப்போ அந்த அப்பா வந்துட்டு கையில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாரு, அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே துப்பாக்கி முன்னாடி வந்து நிற்கிறார், அவர் வந்துட்டு ஒழுங்காக நவுந்து போயிடும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு அப்படியே நின்றுருக்கா, இப்போ அப்படியே அவள் திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறா, அவங்க அம்மா சாகர நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் அப்படியே பயந்து போய் திரும்பவும் அந்த கபோர்ட்குள்ளேயே போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறா. ஸோ இப்போ அந்த கபோர்ட்குள்ளே போய்ட்டு அவள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அந்த அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியும் நமக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் அவள் செத்து போனதையும் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு அந்த வீடு ஃபுல்லாக சுட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்டில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. இவர் அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து ஒரு கபோர்டு மேலே வந்துட்டு அப்படியே ஒழிஞ்சு உட்காந்துருக்கிறா. அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான், அதுதான் நம்ம டாமு. ஸோ இந்த டாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதாவது இந்த சின்ன பொண்ணோட தம்பி. அந்த லேடி சாகிறதுக்கு முன்னாடி பேசினதும் இந்த டாமை பற்றி தான். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேர் அந்த கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க, இவங்களை தேடிட்டு இருக்கிற அந்த நபர் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த பக்கமாக வந்துடுறாரு. ஸோ இப்போ அவர் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த கபோர்டு அப்படியே சுட்டு தள்ளுறாரு. ஆனால் அவர் சுட்டதில் இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை, சின்ன காயம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த கபோர்டு திறந்துக்கிட்டு நம்ம டாம் செத்து போய் விழுகிறான். ஸோ அவன் மேலே தான் அந்த புல்லட் பட்டிருக்கு. இதை பார்த்து அந்த நபர் அப்படியே வந்துட்டு ஊர் குழஞ்சி போய் நின்றுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கபோர்டில் இருக்கிற ஒரு ஹோல் வழியாக வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியை வந்துட்டு கழுத்தில் வச்சுக்கிட்டு அவரே தன்னைத்தானே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிறாரு. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஸ்கூலாக மாறுறதுக்கு முன்னாடி இந்த வீடுகள்லாம் இருந்திருக்கு, அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்திருக்காங்க. அப்போ நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து மறந்து போயிட்டாங்க. இப்போ அது எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நடக்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. அதை அப்படியே நம்ம காமிக்கிறாங்க. இப்போ அந்த செத்து போன நம்ம சின்ன பையன் டாம அங்கே ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு கையில் உட்கார வச்சு அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிட்டு அப்படியே ரியல் லைஃபை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கா, அங்கே அந்த வேலைக்கார மெய்டு வந்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த மெய்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாமோட அம்மா, அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஸோ இப்போ இந்த மெய்டு தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அந்த ஃபேமிலியோட. இந்த மெய்டுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் ஏற்பட்ட ஒரு பழக்கத்தினால வந்தவன் தான் நம்ம டாமு. ஸோ நம்ம டாம் வந்துட்டு ஒரு நேரடி வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வந்துடுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, டாம் வந்துட்டு உனக்காக பல வருஷங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், நானும் டாமும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், கடைசியில் நீ இப்போ தான் எங்களை வந்து சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவங்க மடியை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுறாங்க. அங்கே நம்ம டாமும் வரான் அப்படியே கட் பண்ணால், இப்போ நம்ம மேலரி வந்துட்டு திரும்ப வந்துடுறாரு காட்டுக்குள்ளே போனவர். ஆனால் அன்னைக்கு ராத்திரி நம்ம மேலரி கிட்ட நம்ம ஹீரோயின் நடந்த சில விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ மேலரி வந்துட்டு என்ன சொல்கிறாருனா, நீ ஜோட அடித்த அடியில் அவன் செத்து போயிட்டான் காட்டுக்குள்ளே, ஆனால் நீ வந்து கவலைப்படாத, அவனை நான் வந்துட்டு புதைச்சிட்டேன், அவனை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நீ ரிலாக்ஸ்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலரி வந்துட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ அங்கே நம்ம மெய்டு வராங்க, அவங்க கையில் வந்துட்டு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. டாமி வந்துட்டு அதை குடிக்க சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த சரக்கு எடுத்து குடிச்சிடுறாங்க. அந்த மெய்டும் அந்த
சரக்கு எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்படியே இப்போ அந்த டாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சீக்கிரமாக என்னை வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம டாமே, உனக்காக தான் நான் பல வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நீ இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு முகமே மாறுது. இப்போ அந்த மெய்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டாமி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஆனால் அந்த மெய்டை பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அவங்க சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த சரக்கு பாட்டில் பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த மெய்டு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டாமி வந்து இறந்து போயிட்டான், அதனால் டாமி கூடயே போயிடலாம், இவளையும் கூட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கில் வந்துட்டு விஷத்தை கலந்துட்டா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த மெய்டும் சேர்ந்து அந்த விஷத்தை வந்து குடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மேலரி உள்ளே வராரு. மேலரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வந்துட்டு மாடியில் என்னோடய பேக்கில் மெடிசன் இருக்கும், சீக்கிரமாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல மேலரி வந்துட்டு வேகமாக அந்த மெடிசன் எடுக்கிறதுக்காக போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு உயிருக்காக போராடிட்டுருக்கா. இப்போ நம்ம டாம் மட்டும் என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு வர வழி தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே நான் இருந்தேனா கண்டிப்பாக அவங்க கூட வந்து சேர முடியாது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கெஞ்சிறாங்க. ஸோ இப்போ நம்ம மெய்டு பார்த்திங்கன்னா அப்படியே செத்து போய் கிடக்கிறாங்க அந்த விஷத்தை குடிச்சிட்டு. இங்கே நம்ம மேலரையும் எப்படியே அந்த மெடிசன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம டாமி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சினதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் படுத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம மேலரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த கிச்சனுக்கு வராங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இறந்து கிடக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு விஷம் வந்து அதிகமாக போனதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் விடியுது. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த இருக்கிற ஜன்னல் வழியாக எட்டி படுத்துட்டு இருக்காங்க. அந்த லீவ்லாம் முடிஞ்சு பசங்களாம் திரும்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் கணக்குமே தெரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த பிரின்சிபல் அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஒரு நபர்கிட்ட இந்த மெய்டு வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சல இருந்துட்டாங்க, அவங்கள வந்துட்டு அந்த பொண்ணால் கூட காப்பாற்ற முடியல, அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோனை பற்றி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம டாமியும் அந்த மெய்டும் விருப்பமே இல்லாமல் நம்ம ஹீரோனை சாகடிச்சதுனால நம்ம ஹீரோனால் அவங்க கூடயும் சேர முடியல. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே காமிக்கல. ஸோ இப்போ நம்ம ஹீரோன் அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே நம்ம மார்லி நிற்கிறாரு. அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோன் வந்து தெரியுறாங்க. இது எப்படின்னா, நம்ம பேய்கள் வந்துட்டு யாரை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பேய்களை வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ நம்ம மேலே இருக்கி நம்ம ஹீரோன் மேலே ஒரு லவ், அதனால தான் அவரால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் உங்கள் ஹாலி ஃப்ரீக். பை.